ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு கிச்சனில் நாங்கள் மூணு பேர் நிற்கிறோம். ஜெய்ஸ்ரீ பார்த்தீங்கன்னா ஹைட்டு பத்தலான்னு சேர் போட்டு எழுந்து இருக்காங்க. இப்போ வந்து கோபிகா என்ன செய்ய போகிறான்னு பார்த்தீங்கன்னா கேக் செய்ய போகிறாளாம். அவள் தான் கூப்பிட்டா வீடு இருக்கலாம் வாங்கம்மான்னு. ஸோ அதான் நாங்கள் வந்திருக்கோம். அவள் எப்படி கேக் செஞ்சு நமக்கு தரான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோபிகா, கேக் செய்ய ஆரம்பிக்கிறியா? செய்வோம்மா. ஆ சரி, ஓகே. என்னென்ன பொருள் எடுத்து வச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க. ஒவ்வொன்றா முன்னாடி பிஸ்கெட் இருந்து ஆப்பிள் பிஸ்கெட் இருந்து சத்தா பேச அப்பதான் கேட்கும். யூனிபிக் பிஸ்கெட் ரெண்டும் ஆப்பிள் பிஸ்கெட் ரெண்டும் எடுத்து வச்சிருக்கேன். சரி, இப்போ இதை மிக்சியில் மாற்றிக்கிறேன். ஒரு பிஸ்கெட்டை டூ பீஸாக உடச்சு போட்டுக்கிறேன். என்ன செய்ய போற கோபிகா? கேக். கேக் செய்ய போறா? பிஸ்கெட் இன்னும் பிரிச்சிட்டு இருக்கா? இன்னும் பிரிச்சு முடிக்கல. கடைசி பாக்கெட். கடைசி வந்துச்சா? அச்சா, இப்ப என்ன பண்ண போறீங்க? அடுத்து நல்லா பவுடரா இருக்கு. நல்லா பவுடரா வச்சிருக்க. எப்படி அடிச்சிருக்க? கேக் ஒழுங்கா வரணும் பாத்துக்கோ. நீதான் கூப்பிட்டு இருக்க வீட்டுக்கு. கேக் செய்யறேன். அவதான் கூப்பிட்டா கேக் செய்யறேன்னு. இப்ப நல்லா சரி, மறந்துட்டியா கோபியா? நீ கேக் கோபியா அரைச்சாச்சா? அரைச்சாச்சு. நான் இப்போ 3 ஸ்பூன் அளவுக்கு சுகர் அரைச்சிருக்கிறேன். ஆ சரி, 3 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்க்கிறாளாம். அடுத்து என்ன பண்ண போற? 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா. பேக்கிங் சோடா? ஆ சரி. அது 1/4 ஸ்பூன் இல்லையே, 1/4 ஸ்பூன் கம்மியாக தான் போட்டிருக்க. ஆ ஓகே. வெனிலா எசன்ஸ் 1 டேபிள் ஸ்பூன். அவங்களும் கேக் செய்யறத பாக்குறாங்களாம். வாசனை அடிக்குதா? இன்னும் கேக் செய்யவே இல்லை அக்கா. வந்து வாசனை அடிக்குதுன்றியம்மா? அந்த பவுடர் வெள்ளாச்சும் இந்த சுகரையும் அரைச்சிக்கணும் கோபியா. மிக்சியில் போட்டு அப்படிதான் செய்வாங்க. மறந்துட்டியா? வாய்ப்பு வரும்ல. அந்த யூனிபிக்ல ஆவே பிஸ்கட் சுகருக்கு மேலே சேர்க்க வேணாம் நினைச்சேன். சுகர் பார்த்து நம்ம யூனிபிக்ல ஆவே பிஸ்கட் இருக்கு. சுகர் கேக் செய்யும் போது கொஞ்சம் ஸ்வீட் கம்மியாக இருப்பாங்கிறேன், அதனால சேர்த்தா நல்லா இருக்கும். சத்தமாக பேசக்கூடிய பேசும்போதுனே ஒழுங்கா படிக்கிறேன். படிக்கிறீங்களா? நீங்க சொல்லுங்க, இந்த வீடியோ யாரும் சின்ன பசங்க பார்த்தாங்கன்னா அவங்களும் ஒழுங்கா படிங்க, ரொம்ப விளையாடாதீங்கன்னு சொல்லுங்க. அம்மாவை டிஸ்டர்ப் பண்ணி சேட்ட பண்ணாங்க சொல்லுங்க. நீங்க டிஸ்டர்ப் பண்றீங்களா அம்மா அதிகமா? பண்ணலையா? டிஸ்டர்ப் பண்ணாம இருக்க. நல்ல பிள்ளை. நீ வாசனை அடிக்குதா? என்ன வாசனை அடிக்குது? மிஸ் பண்ற வாசனை. மிஸ் பண்ற வாசனை அடிக்குதா? உனக்கு கரெக்டா இருக்கும் நினைக்கிறேன். அப்போதான் கரெக்டாக இருக்கும். ரொம்ப தனியாக தான் வேலை ஹிட் ஆகுதுல. அடுத்து இதில் இது வைக்க போகிறீங்க. அதாவது நம்ம என்ன சொல்லுவாங்க,
வீட்டுல என்ன சொல்றா ஜெயஸ்ரீ, அவளுக்கு அப்படியே கேக் ஆகாமலே இந்த பிஸ்கெட் தரணுமா, அப்படிதானே அப்படியே சாப்பிடணும்ன்றா. இப்போ எடுத்து தரணும் அவளுக்கு, அவ சாப்பிடணும்ன்றா. முடியாச்சா காட்டு வீடியோல? ஓகே, கோபியா கப்பில் ஊத்திட்டா. அடுத்து என்ன பண்ண போற கோபியா? இட்லி போறியா? என்ன பண்ணிச்சிருக்க? கொஞ்சமா உப்பு போட்டுருக்கா, ரொம்ப போடாம கரெக்டா கொஞ்சமா போட்டுருக்கா. எப்படி வருதுன்னு பாப்போம். அவ செஞ்ச கேக்க நாங்க எடுத்து உள்ள வைக்கிறேன். ஓகே, புரியலாமா கோபியா? முடியலாமா? அடுத்து ஸ்டவ் ஆன் வச்சிடலாமா? இட்லி பாத்திரத்துல கேக் வச்சிட்டா கோபியா? நாங்க வெந்தது எப்படி காமிக்கிறோம், எவ்வளவு டைம் ஆச்சுன்னு சொல்றோம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கேக் வச்சுட்டு வெளியே போயிட்டுருக்கோம். எப்படி வேக கொஞ்ச நேரம் ஆகும் இல்லையா, அது வரைக்கும் சரி வெளியே உட்காரலாம் அப்படின்னு காத்தாட உட்காரலான்னு வரோம். உள்ளே ஒரே புழுக்கமாக இருக்குல்ல. இவன் என்ன பண்ணானா, அந்த கேக் பாத்திரத்தை தூக்கிட்டே வந்துட்டா. பாத்திரத்தோட வரா. வா ஜெயஸ்ரீ. அப்படியா? நாங்கள் கட்டி உட்காந்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கோபியை செஞ்ச கேக் வெந்துருச்சுன்னு பார்க்க வந்தோம். நல்லா வெந்துருச்சு. கோபி எடுத்துடலாமா? எடுத்துடலாமா. இது அம்மா எடுக்கிறேன், சூடாக இருக்கு ரொம்ப, கொஞ்சம் ஆறட்டும். இப்போ நாங்கள் ஆறுனு எடுத்து காட்டுறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கேக் ரெடி பண்ணிட்டா கோபியா. இப்போ என்ன பண்ண போ கோபியா? பேர் மறந்துட்டாளா, அது பேரை முந்திரிக்கா. பேர் முந்திரிக்காங்கக்கா. முந்திரி வச்சு என்ன பண்ணுற கோபியா? டெக்கரேஷன் பண்ணுறியா? உன்னோட கேக்கை வந்து அழகுப்படுத்துற. கொஞ்சம் சூடாக இருக்குது, கை வச்சுட்டா அந்த இதில். அதான் அவன் மூஞ்சி கொஞ்சம் டல்லாக போயிடுச்சு, சுட்டதும். ஓகே, எங்களோட கப் கேக் ரெடி ஆயிடுச்சு. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். சூப்பராக எண்டு கொடுத்துட்டா ஜெயஸ்ரீ இன்னைக்கு. கோபியா, ஆமாம், இந்த கேக்கை நாங்கள் இப்போ எடுத்தால் வந்து பிஞ்சிருவோம். அதெல்லாம் எடுக்கல, நாங்கள் ஆற வச்சு எடுத்து. அப்படியா?